கடவுள்னாலேயே முடியாட்டி கூட முயற்சி உனக்கு மெய்வருத்த கூறி கொடுத்துருக்கு. அப்ப நான் யோசிச்சேன், கடவுள் கிட்ட அப்ளிகேஷனா போட்டு 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 அவர் முடியாதுன்னு கையை விரிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அந்த முயற்சிக்கான கூலியை வாங்குறது கூட ஸ்ட்ரைட்டா முயற்சி பண்ணிடுவோமே. தாயும் குடும்பமான அவர்களை அழைத்து சென்று அமித்ஷாவை சந்திக்க வைத்து ஏழு தமிழர்களின் விடுதலைக்காக கருப்பு சட்டையோ வெள்ளை சட்டையோ எல்லோரும் பெரியார் தொண்டர்களே. எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. எப்பவுமே இந்த பழமையை எதிர்ப்பவர்கள், பகுத்தறிவாளர்கள், கடவுள் மறுப்பாளர்களை பத்தி நம்ம பாராட்டி பேசும்போது நம்மளை ஆன்டி அமெரிக்கன் சொல்லிட்டா என்ன பண்றது? உலக பிராமணர் மாநாடு அவர்கள் வைத்திருக்கிற பெயர், கலைஞர்கள் பெயரை சொல்லி யாரு கையால் நீங்க விருது வாங்குறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு நிழல் போராளிகள் கையில விருது வேண்டாம், நிஜ போராளி திருமுருகன் கையில, தம்பி திருமுருகன் கையில அந்த விருது வாங்குறேன். பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குண்டக்கள் அவ்வளவுதாங்க. மேடையிலே அமர்ந்திருக்கும் போராளிகளுக்கும் மேடை முன்னால் அமர்ந்திருக்கும் போராளிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளுக்காக திரண்டிருக்கிற தமிழர்களே, காலையிலிருந்து கலையாமலும் இருக்கிற தமிழர்களே, கருப்பு சட்டையோ வெள்ளை சட்டையோ எல்லோரும் பெரியார் தொண்டர்களே, காலம் கருதி அனைவருக்கும் என் வணக்கம். ஆசிரியர் வீரமணி ஐயா பேசினதுக்கு அப்புறம், அண்ணன் வைகோ அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பேசுறது தெரியல. அந்த அளவுக்கு திருக்குறளை பற்றியும் பெரியாருடைய சிறப்புகளை பற்றியும் அருமையா சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஒரே ஒரு திருக்குறள், மூன்று நிமிடங்கள் என் உரை அப்படி அமைந்தது. அந்த ஒரு திருக்குறளுக்கான விளக்கத்தை கூட சொல்ல வேண்டிய கட்டாயத்தை எனக்கு அண்மையில் நடந்த ஒரு மாநாடு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. இந்த மேடையை பயன்படுத்தி நான் என்னுடைய அருமை தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நன்றியை கோரிக்கொள்கிறேன். ரொம்ப லேட்டான நன்றி தான், எப்ப வேணாலும் சொல்லலாம். அற்புதம் அம்மாள் அவர்களை அழைத்து சென்று அமித்ஷாவை சந்திக்க வைத்து ஏழு தமிழர்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார். ஏன்னா ஒரு நன்றியை வந்து எத்தனை முறை வேணாலும் பதிவு செய்யலாம். அதுக்காக தம்பிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர் அவர்கள் வந்து இவ்வளவு குறிப்பிடத்துட்டு வந்து பேசல, நமக்கே அவங்க நடுவில் உட்கார்ந்து இருக்கிற கூச்சமா இருக்கும். என்ன அவ்வளவு பெரிய போராளிகள் தோழர் பொழிலன் அவர்களும் வைகோ அண்ணா அவர்களும் பேசிக்கலாம். நம்ம காலேஜில் படிக்கிறவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா பேசுவோம் இல்லை. நீங்க எந்த வருஷம் பிஏ படிச்சீங்க? நான் வந்துங்க அந்த 67-68. நீங்க அப்பதான் பிஎஸ்சி படிச்சீங்களா? ஆமாங்க, அவன் தம்பியும் கூட பிகாம் அப்பதான் படிச்சேன். அது மாதிரி பொழிலன் அவர்களும் வைகோ அண்ணா, நீங்க எவ்வளவு வருஷம் சிறையில் இருந்தீங்க? நான் 10 ஆண்டுகள் இருந்தேங்க. நானும் கூட ஒரு 2 வருஷம் பக்கத்து சிறையில் தான் இருந்தேன். இல்லை, இவங்களுக்கு பக்கத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்குமே, கூச்சமா இருக்குது. எந்த தியாகமும் பண்ணல, எந்த போராட்டத்திலையும் பெரிய களப்பணி ஆற்றல. சரி, அந்த சைடு திரும்பினா சரியா இருக்குன்னு இந்த பக்கம் திரும்பினா தோழர் சுபை அவர்களும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும், அவர் கோவை ராமகிருஷ்ணன் தூக்கு கைத்தை முத்தமிட்டு வந்தவர், அந்த அளவுக்கு சிறையில் இருந்தவர். சிறையில போய் நானும் என்னுடைய நண்பன் மணிகணன் அவர்களும் வந்து சந்திச்சிருக்கோம். வழக்கு சம்பந்தமா அவர்களோட தோளோடு தோல் கொடுத்துட்டு இருக்கிறோம். சுபோய் அவர்கள் கொச்சியில் நடைபெற்ற உலக பிராமணர் மாநாடு அவர்கள் வைத்திருக்கிற பெயர், அந்த மாநாட்டில் ஒரு பெரியவர் நம் எல்லோருக்கும் நாமம் போட முயற்சி செய்தார். அவர் முகத்தில் போட்டிருக்கிற நாமத்தை பற்றி நான் பேசவில்லை, அது அவருடைய முகம், அவருடைய நாமம் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ள. ஆனால் நம் மீது அவர் நாமம் போட முயற்சி செய்தார். அதுவும் அந்த நாமக்கட்டியை திருக்குறளில் குடைத்து போட முயற்சி செய்தார். எனவே அந்த குறள் எது என்றால், ஒழுக்கமுடைமை என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 134வது குறள். சரி, இவ்வளவு பெரிய போராளிகளுக்கு நம்மளுக்கு நம்ம நடுவில் நம்ம உட்காந்து என்ன பேசுறது? நானும் வந்து தம்பி திருமா அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய இந்த அளவுக்கு களப்பணி ஆற்ற முடியாது. அது ஆற்ற முடியாத காரணத்தினால்தான் உண்மையான வீரர்கள் கையில வந்து விருது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதன் விளைவாக தான் வாகுபலி படத்தில் நடிச்சதுக்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது வந்து ஆனந்தவன் கொடுத்தப்போ, என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குற, என்னை விட மூத்த கலைஞர்கள் பெயரை சொல்லி யாரு கையால் நீங்கள் விருது வாங்குறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு நிழல் போராளிகள் கையில் விருது வேண்டாம், நிஜ போராளி திருமுருகன் கையில், தம்பி திருமுருகன் கையில் அந்த விருது வாங்குறேன் அப்படின்னு சொல்லி
அது வந்து ஒரு இரு தோழர் தோழியர் இருவரும் கொடுக்கணும்னு சொல்லி கௌசல்யா சங்கரும் திருமுருகன் காந்தி அவர்கள் கையிலும் நான் வாங்கினது வந்து மிகப்பெரிய பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா வந்து எத்தனை வழக்குகள் இதெல்லாம் எப்படி சமாளிக்க, அதாவது வைகோன்னு சொன்னதை நானும் சொல்றேன், தயவு செய்து அந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறுங்கள். அவர் எந்த நோக்கத்தோடையும் எந்த குறிக்கோளோடையும் எந்த பதவிக்காகவும் திட்டம் கொண்டு பேசுவதில்லை, தமிழினத்தின் விடுதலைக்காக பேசுகிறார் அப்படிங்கிறதான். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த பேரை கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கூட்டமைப்பு திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்துக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா திருக்குறள் மாநாடு நடத்துறதுக்கு ஒரே தகுதி உள்ள அமைப்பு இருந்தா அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன வருத்தம் இருக்காது. நான் வந்து பெரியார் தொண்டர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்கிட்ட பயந்துருவேன், என்ன ஆசிரியரும் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க மாட்டேங்கிறாங்க, கோத்தூர் பண்ணியம் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒன்னு. ஆசிரியர் கோவைக்கு வந்தப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குலாம் நீங்க போய் சந்திச்சீங்க, தோழர் ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் வந்து போய் சந்திச்சப்போ அங்கிருந்து அந்த தொண்டர் ஒருத்தர் மகிழ்ச்சியோடு எனக்கு வாட்ஸ்அப் செய்தி, அதாவது ஒரு பெரிய சந்தோஷத்தோட, இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா ராமகிருஷ்ணன் வந்து ஆசிரியர் போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னு ஒன்னு. அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் அது ஆசிரியர் சொன்னாரு பாருங்க, மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். இந்த குரலுக்கு இன்று வரையில் பலரும் உரையாசிரியர்கள் உட்பட பரிமேலழகர் தொடக்கி வைத்த அதே உரையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த குரலுக்கான ஒற்றை உரையை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்வேன். மரப்பினும் ஓத்து குழலாகும், மறந்து போனாலும் வேதத்தை மறுபடியும் படித்து விடலாம், ஆனால் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் இருக்கிறதே அது குன்றக்கெடும். அந்த பிறப்புக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, பார்ப்பனர்கள் பிறப்பாலே உயர்ந்தவர்கள் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். இதுதான் அவருடைய வாதம், பார்ப்பனர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று யார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவன். பெருமையும் சிறுமையும் மனிதர்களுக்கு வருமானால், பெருமையும் ஏனை சிறுமையும் அவரவர் எதனால் வரும் என்றால் அதற்கு தத்தம் கருமமே கட்டடைக்கல், பிறப்பு காரணம் இல்லை, ஒவ்வொருவருடைய செயல்தான் அவர்களுக்கு பெருமையையும் சிறுமையையும் கொண்டு வருகிறது என்று சொன்ன வள்ளுவன் பிறப்பினால் வருகிற உயர்வு என்று சொல்லி இருக்கிறார். எனவே பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள் மற்ற எல்லோரையும் விட என்று அவர் பேசினார். இந்த கூட்டமைப்பு எத்தனை நாள் தொடரும், உங்க அக்கிரமங்கள் தொடரும் வரை இந்த கூட்டமைப்பு தொடரும். அவ்வளவு அழகா எளிமையா சொல்லி எல்லாரையும் ஊக்கப்படுத்தி, அதாவது நான் சரி இவ்வளவு பெரியவங்க எல்லாம் பேசல, நம்மளும் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பேசணுமேனு சொல்லிட்டு நான் உட்காந்து செல்போன்ல வாட்ஸ்அப் பகுதிகள் எல்லாம் பாட்டிருந்தேன், ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்லணுமே அப்படின்னா, பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு திருக்குறள் மாநாட்டை நடத்தும் இந்த நாளில் தான் அமெரிக்காவின் பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர், மாபெரும் புரட்சியாளர், பழமை எதிர்த்து போராடிய இங்கர்சால் பிறந்த நாள். இங்கர்சாலின் பிறந்த நாளும் இன்னைக்குதான் இருக்குது. சரி, இங்கர்சாலுக்கு பிறந்த நாள் சொல்லி அவரை வாழ்த்தலாமா அப்படின்னு யோசிச்சா எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. எப்பவுமே இந்த பழமையை எதிர்ப்பவர்கள், பகுத்தறிவாளர்கள், கடவுள் மறுப்பாளர்களை பத்தி நம்ம பாராட்டி பேசும்போது நம்மளை ஆன்டி அமெரிக்கன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? ஏன்னா இங்க நம்ம பெரியாரிஸ்ட் அப்படின்னா ஆன்டி இந்தியன் சொல்லிடுறாங்க, இல்ல நம்ம இங்கர்சால புகழ்ந்து பேசி ஆன்டி அமெரிக்கன் அப்படின்ட்டு நான் எங்க போறது, அது பெரிய பிரச்சனையா போயிரு அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சேன். இதற்காக நான் அறிந்த வரையில் வழக்கறிஞர் குமாரதேவனும் கரூர் தமிழ் ராசேந்திரன் அவர்களும் இரண்டு வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் வழக்குகள் வரும், நீதிமன்றத்திலே தொடுக்கப்படுகிற வழக்குகள் அவை, மக்கள் மன்றத்திலே தொடுக்கப்படுகிற வழக்கு இது. இந்த குறளுக்கு பொருள் பிறப்பினால் ஒரு உயர்வு வரும் என்று ஒரு நாளும் வள்ளுவர் சொல்லி இருக்க மாட்டார். இந்த குறளுக்கான உரையை வெறுமனே அந்த குறளை நான் பிரித்து சொல்லுகிறேன், பொருள் புரியும். மரப்பினும் ஓத்து குழலாகும், மறந்து போனாலும் படித்துக் கொள்ளலாம். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் என்று சொல்லாதீர்கள், பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும், அவ்வளவுதான். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் என்று தவறாக சொல்லி அந்த குறளுக்கு பொருள் சொல்லுவதில்லை, பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். உனக்கு பிறப்பினால் பெரிய பெருமை எதுவும் இல்லை, அப்படி சமூகத்தில் பெருமை இருப்பதாக நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன் ஒழுக்கம் கெடுகிற போது உன் பிறப்பினால் நீ பெற்றுக் கொண்டிருக்கிற மரியாதையையும் இழந்து போவாய். பிறப்பினால் சிறப்பில்லை, ஒழுக்கமே சிறப்புக்கு அடிப்படை என்பதால் தான் இந்த குறளை வள்ளுவர் ஒழுக்கம் உடைமையில் வைத்திருக்கிறார்.
வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இப்போ எல்லாரும் ஒரு குரலை சொன்னாங்க, எத்தனையோ குரல் இருக்கு, நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா நான் இந்த ஒரு எழுச்சி தமிழன் எழுச்சி உரைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வசதியான ஒரு குரல் நான் கைவசம் வச்சிருக்கிறேன். கைவசம் இருக்கிற ஒரே குரல் பெரியாரின் தொண்டன் கடவுள் மறுப்பாளர் தான் இருக்கிறங்காட்டி அந்த குரல் நான் கைவசம் வச்சிருக்கிறேன். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிகர். என்ன கடவுள்னாலேயே முடியாட்டியும் கூட முயற்சி உனக்கு மெய்வருத்த கூலி கொடுத்துருக்கு. அப்ப நான் யோசிச்சேன், கடவுள்கிட்ட அப்ளிகேஷனா போட்டு 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 அவர் முடியாதுன்னு கையை விரிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அந்த முயற்சிக்கான கூலியை வாங்குறத விட ஸ்ட்ரைட்டா முயற்சி பண்ணிடுவோமே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. கடவுளை படைச்சவனே மனுஷன்தான். ஓமோ என்ன என்ன இல்ல, ஹியூமன் பீயிங் ஏதோ ஒரு பயாலஜிக்கல் நேம் இருக்குது. பயாலஜிக்கல் நேம் மனுஷனுக்கு. அவன் எப்படா பிறந்தான்னு பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் தோண்டி இருக்குது. இங்க உலகத்துல இருக்கிற எந்த கோயிலா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடிதான் கட்டியிருப்பாங்க. அப்போ மனிதன் கடவுளை படைத்தானா, கடவுள் மனிதனை படைத்தானா? மனிதன் தான் சக மனிதனை ஏய்ப்பதற்காகவும் சுரண்டுவதற்காகவும் கடவுள் என்ற ஒரு கற்பனை கருத்தியலை படைத்து விட்டான். ஏன்னா ஒரு கற்பனை கருத்தியலை படைச்சிட்டா அதை எதிர்த்து போராட முடியாது. நிழல் கூட நீ எப்படி யுத்தம் பண்ணுவ? நீ ஒரு மனுஷனுக்கு மனசு எவ்வளவு ஒரு கண்ணிங்கான விஷயம் பாருங்க. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, எந்த கோயிலா இருந்தாலும் 2 லட்சம் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்க முடியுமா? அப்படி இருக்கல, இவ்வளவு தெளிவான. அதாவது திருவள்ளுவரவரையும் அவர் திருவள்ளுவரையும் தந்தை பெரியாரையும் நான் ஒரு மனநல மருத்துவராகத்தான் பாக்குறேன். ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவனுக்கு ஒரு சிந்தனை தெளிவு வேணும். மனதுல குழப்பம் இல்லாமல் இருந்தால்தான், ஒரு தெளிவான சிந்தனையுடன் ஒரு மனுஷன் செயல்பட்டாதான் எந்த விதமான எதிர்பாராத சூழல்ல வர ஒரு சிக்கலையும் வந்து அவனால சமாளிக்க முடியும். அப்படிப்பட்ட மனநல மருத்துவர்கள் தான் இந்த 2 பேரும். அப்போ பெரியார் என்ற மனநல மருத்துவரின் பெயரில் இருக்கும் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனநல மருத்துவர் திருவள்ளுவருக்கு மாநாடு நடத்துவதை நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். நன்றி.